ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷிகாஸ் டைரி. திஸ் இஸ் வர்ஷிகா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே எல்லா வீடியோஸ்க்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஹவு டு மேக் ஃபைல் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பழைய நோட் புக் இருக்கு இல்லையா, அதோட அட்டை தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து புக்கோட அட்டை இல்லை, ஆனால் நான் பழைய நோட் புக்கோட அட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பேப்பர் வந்து கலர் பேப்பர் வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷனை செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு கலர் பேப்பர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பேட்டர்ன் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ப்ளூ வந்து கவர் பண்ணுறது காட்டில் பிங்க் எப்படி கவர் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அந்த அட்டையில் வந்து ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் கையில் வச்சு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பிங்க் கலர் ஷீட்டை அப்படியே ஒட்டிட்டேன். மீறி இருக்கிறது வந்து உள்ள அட்டையில் கம் போட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்டிக் பண்ணிட்டோன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஃபைலோட இது ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த ரெண்டு பேப்பரையும் வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணிவிட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நமக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க, ஒரு திக்கான பேப்பர். நான் ஷார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு அந்த ஃபைல் அந்த நோட் புக்கோட அளவு மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விசிறி மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சதுக்கப்புறமா கம் போட்டு அதை ரெண்டு சைடும் ஒட்டிக்கோங்க. டோட்டலாக இதே மாதிரி ரெண்டு பீஸ் நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒட்டணும் அப்படின்னா நம்மளோட ஃபைல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரெண்டையுமே வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம மேலே அந்த விசிறி மாதிரி செஞ்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயும் கம் போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்காத இதை வந்து மூடிக்கலாம். ஸோ மூடிட்டோன்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃபைல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஏ4 ஷீட் நான் எடுத்துக்கிட்டேன். ஏ4 ஷீட் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நான் மெஷர் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டிசைனில் நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு டிசைன் வேணாலும் நீங்கள் சிம்பிளாக செஞ்சுக்கலாம். இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள், அந்த டிசைனில் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு டிசைன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் டிசைனாக இருக்குந்தா நல்லாயிருக்குந்தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா பின்னாடி சைடு மட்டும் நம்ம கம் போட்டு ஒட்டிக்கணும். முன்னாடி சைடு நீங்கள் ஒட்டக்கூடாது கம் போட்டு, பின்னாடி மட்டும் அந்த பேப்பர் கம் போட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பென்சிலில் வந்தது தெரிஞ்சதுனால நான் எரேசர் போட்டு ரப் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி பின்னாடி பக்கம் மட்டும் கம் போட்டு நான் பிங்கை தான் வந்து பின்னாடி பக்கம் வைக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த இடத்துல ஒட்டியாச்சு. இப்போ நான் இந்த மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்படியே கூட விட்டுக்கலாம். இப்படி விட்டிங்கன்னா நம்ம சூப்பரான ஃபைல் ரெடி. இனி கொஞ்சம் ரொம்ப ரியல் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நான் வெல்க்ரோ யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கோங்க. வெல்க்ரோ ஒட்டலைனாலும் பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடும். நான் வெல்க்ரோ ரெண்டு பக்கமும் நல்லா வந்து நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான இப்படியே நீங்கள் விட்டுக்கலாம். இன்னி கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஹெலோ கிட்டி ஸ்டிக்கர், ஹோம்மேட் ஹெலோ கிட்டி ஸ்டிக்கர் தான் இது. ஸோ இந்த வீடியோ பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பட் நான் வந்து இன்னி கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நிறையா ஹார்ட்ஸ் வந்து கட் பண்ணி நான் ஒட்டிக்கிட்டேன். ஸோ கிளிட்டர் ஃபோம் ஷீட்டும் அதுக்கப்புறம் ஒரு ட்ரேஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுலேயும் எடுத்துகிட்டு வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நான் அதையும் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் பேட்டர்ன் பேப்பர் கூட ஒட்டிங்கன்னா அந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுனால தான் நான் இது வந்து ஒட்டிட்டேன். இல்லைனா நீங்கள் வந்து சிம்பிளாக ஒட்டிக்கலாம், ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஹார்ட்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஒரு க்ரௌன் மாதிரி ஒரு ஷேப் கட் பண்ணி ஹெலோ கிட்டி மேலே நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். நீங்கள் ஹெலோ கிட்டி அந்த இடத்துல ஒட்டுறது பதிலாக என்ன வேணால் ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து ஹார்ட்டு இல்லை வந்து ஒரு ஃப்ளவர் இது வேணால் ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஹார்ட்டாக ஒட்டிகிட்ருக்கேன்ல, அந்த இடத்துலையும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபைல் வந்து இது ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்னி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அதனால் ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு சார்ட் பேப்பர்லேருந்து குட்டி ஃபைல், நம்ம பெருசு என்ன பண்ணோமோ அதே மாதிரி குட்டியை சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணி விசிறி மாதிரி செஞ்சுட்டு நான் ரெண்டு பக்கமும் ஒட்டிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம காயின் போட்டுக்கலாம், இல்லை வந்து நம்ம கார்டு வச்சுக்கலாம். என்னோடய ஃபைலை பார்த்தேன், ரியல் ஃபைலை. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ஐடியா கிடச்சிது. ஸோ இது நம்ம இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நல்லா கம் போட்டு இந்த ஆரஞ்சு கலரை நான் வந்து ஒட்டிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இது நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபைல் வந்து ரெடி ஆகிடும். எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு, கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, யாருக்காக இது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஓப்பன் பண்ணி காட்ட ரொம்பவே ஸ்பேஸபிளாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் நம்ம சூப்பரான ஃபைல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட பேர் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் வந்து பேர் எழுதி அந்த இடத்துல ஒட்டிக்கிட்டால் மிஸ் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து பேர் உங்களோட கிரேடு போட்டிங்கன்னா மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இல்லையா, உங்களோட பேரும் இருக்குது கிரேடும் இருக்கிறனால. ஸோ ரொம்ப சூப்பரான ஃபைல் ரெடி. நான் என்னோடய பேர் மட்டும்தான் ஒட்டியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ நம்ம சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்மளோட சூப்பரான ஃபைல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு லைக் போடுங்க. இன்னும் என்னெல்லாம் வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். இந்த லாஸ்ட்டு 4 வீடியோஸ் போட்டது வந்து வியூஸ் போடலாம், போய் செக் பண்ணி பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்ததை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.